ஸ்ரீ பாரதி பரமேஸ்வரத்தை கட்டும் அச்சரிக்கவாசகரா நடுவில் நேர் அழகாம்
ஆ
ஓ பாத்திரா ஓ மாமா சுதாபர் சந்தோ ஓ கண்டாமா சுதந்தா
ஐயாங்கோரம் தேவ கிருமாரி வரக்கரேனோ ஹர வர்த்தா மகாதா தாமலே கிருமேனா ருமே வாக்கிருத்தா இறைமை தண்டக்கு சொப்பு லோயா
Gracias.
Thank you.
அஷ்டாபதி நவபதி பபூபுஷே சகசிராட்சராபரமே வியோமன் கார்த்தியாயனாய விஷ்மகே கன்யாகுமாரி தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய மகாதேவசுந்தர துர்காம்பிகாயாஹ கும்பமூலாலய வேதோக்த மந்திரராஜ புஷ்பான் Thank you.
மகாபிரபாரம்பாக
Thank you.
Thank you.
ஸ்ரீஸ்வஸ்மரணைவோகதீனம் சேவாரோ நட்சத்திரம் பலம் சித்திரஸ்து. கற்றா புத்தம ஆரிடேய பஞ்சாயத் தேவே
இது நாமால் என்கிறத ஐந்தாம் பட்டார சேர்த்தே விராஜமானாயா அஸ்தேவியாயா மகாதேவியாயா சகல புவன சிருஷ்டி திதி சம்சார துரோபக அனுகிரக பஞ்சபுத்த காரணஸ்ய பகவதியா இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக அற்புத ரூபி அதிசுந்தரி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பிகாயாஹ தேவி ஆலயே துர்முல்லரின் ரஜாரோகனான வியுக்தாந்த நமத மகாத்தவ கல்யாண தேவார்த்தமோ மகோத்சவ ஆரம்பாரே பிரதமதினே Thank you.
திருவர் மாளிகையாகிய துர்கா தேவியின் மகோற்சவம் முதன் முதலாக நடுவருகின்றது. மகோற்சவம் ஏன் செய்வான் என்றால், நித்திய பூஜைகளில் ஏதாவது புறப்பாடுகள் இருக்கும் என்றால் அதற்காக மகோற்சவம் என்கின்ற இந்த உற்சவம் நடைபெறுகின்றது. இந்த உற்சவம் பொறியேற்றத்துடன் நடைபெறுகின்றது. இந்த பொறியேற்றம் என்றால் ஆன்மாக்களாகிய உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை, நல்ல சிந்தனையை தருவதற்காக இந்த மகோற்சவத்தில் பொறிக்கம்பம் அமைந்திருக்கின்றது. இந்த பொறிக்கம்பம் ஆனது திருவள்ளுவர் சக்தி என்று சொல்லப்படும். இந்த திருவள்ளுவர் சக்தி எங்களிடம் எங்களிடமும் உள்ளது. இந்த திருவள்ளுவர் சக்தியில் தான் இந்த ஆன்மா இயங்குகின்றது என்பது இந்த ஆகமங்கள், வேதங்கள், சைவ சித்தாந்தம், வேதாந்தம், 108 உபநிடதங்கள், 208 உபநிடதங்கள் போகின்றன. ஆனால் பொறிக்கம்பம் என்றால் திருவருள் சக்தி. திருவருள் சக்தியில் தான் ஆன்மா இருக்கின்றது. ஆன்மா என்றால் இந்த சீலை, இந்த பொருட்கம்பத்தில் சுற்றியிருக்கின்ற சீலையானது ஆன்மா. அடுத்ததாக திருவரை வந்துதான் சிவன் பெண்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனபடியால் அந்த இயக்கம் என்பது இந்த நூற்கயிறு. இந்த நூற்கயிற்றை இப்படி மூன்று விதமாக இருக்கின்ற திருவருளை
பொருளாக பற்றியும் சொல்லப்படுகின்ற இந்த முதலாளர்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்ற திருமணம் கூடி வருவதற்கு இளைஞராக இருந்தது சொல்லும். அதுதான் உங்களை நன்றிப்படுத்தும். இருபத்தி நான்கு செய்த திருமணம் எல்லாவற்றையும் ஒரே விதமான என்று செய்வதற்காக தான் இந்த
ஆக சிந்து சந்தோஷிவ பரமா பரமானந்தமக திஜயா அஸ்யஞ்ஞானே சத்த விசதி நட்சத்திர தேவதாஹ திப்பால ஹிருதயாஹ பிரசாதுதாஹ தேவதாஹ அத்தார சரண பிரபதி ஜனர தேவதாஹ தேவ்யாத்ரய வித்யசோ லயாத நிகழமாக ரஞ்சியில பிரசாதந்தரோரு
Thank you.
அம்பிகையினுடைய மகா உற்சவம் என்று சொல்லுகின்ற மகோற்சவ விழா ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினுடைய ஆதரவோடும் விழா உபயதாரர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த கிராமத்திலும் அந்நிய நாடுகளிலும் வாழுகின்ற அரியவர்களுடைய பரிபூரணமான உதவிகளோடும் இதுவே இந்த மகோற்சவம் முதலாவது மகோற்சவமாகிய மகள் திருவிழா இங்கே நிறைவேறி இருக்கின்றது. மாலைய தினம் சரியாக 5 மணியாவில் மூலஸ்தானத்திலே இருக்கின்ற துர்க்கை அம்பாளுக்கு விசேட பூஜையும் சரியாக 5:30 மணிக்கு கொடிஸ்தம்ப பூஜையும் அதனைத் தொடர்ந்து இந்த கிராமத்திலே வாழுகின்ற சிறார்களுக்கான பஜனை வழிபாடு சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய சைவ மரபுகளை அவர்களுக்கு புகுத்தும் வகையிலே அவர்கள் சிறுவர்கள் அனைவரையும் பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த ஆலய வழிபாட்டை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.